வெல்கம் பேக் டு ஸ்மால் பாய் சக்தி சேனல். ஏன் இந்த நாம் எதை பற்றி போகிறோம்னா அப்கமிங் ஈவெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர ரெடியும் கூட அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் இந்த வீடியோ ஒன்றும் லைக் பண்ண வந்தீங்கன்னா ஒரே லைக் மட்டும் போட்டுருங்க. அதே நம்ம சேனல் ஒன்றும் பிடிச்ச வந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான ஒரு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போஸ்ட் பண்ணுற வேண்டி வந்தால் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ். சரி, நம்ம என்ன எதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க முன்னாடி நான் இப்போ எப்படி வாய்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு கரெக்டாக ஒரு 11:30 ரோட்டில் குத்துனிருக்கேன். வீட்டில் குத்தா எல்லாம் அப்படி தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் ஆகும் சொல்லிட்டு நான் ரோட்டில் வெளியே வந்து தெருவில் வந்து குத்துனிருக்கேன். பக்கத்தில் இருக்கிற நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை முறைச்சினே இருக்குது. ஏய் கழுத்து கட்டிப்போ, மூட்டு போயிடு போ. ஓகே சரி, நான் வாங்க மக்களே, அந்த நாய் எதாவது கொஞ்சம் வரும், ஏய் போ அப்படி. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு, ஏய் முறையிடு முறை, திருப்பி திருப்பி முறைக்கிடையா மூணு மண்டியில் ஓடிப்பேன். ஐயோயோ இந்த நாய் வேறு என்னை பார்த்து முறைச்சுனா இது கச்சிரி வச்சுட்டு போகுது, அம்மா இருக்குதே இப்படி ஒல்லியாக இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு லெக் பீசஸ்னாலும் அதெல்லாம் போயிடும் மொத்தமாக. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுக்கு போயிடலாம். நம்ம ஃபஸ்ட் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா, ரெடிம் கோல் ரெடிம் கோல் சொல்லிட்டு ரேம்பேஜில் அது பாட்டினே ஃப்ரீயாக ஒன்று இருக்கான். நான் நல்ல மனசு இல்லை, நல்ல மனசு வரும் பொழுது எப்படி சொல்கிறது, கருணாக்காரன் இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் நல்ல மனசு காரணப்பா ரேம்பேஜ் முடிஞ்சோடனே டேய் போடா பிச்சைக்கார பசங்க சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுமா. நம்ம இன்றைக்கி நான் ரெடி போயிருந்தா பார்த்தீங்கன்னா அந்த ஏஜி கன்ஸ்கின்னா அது வந்து அந்த க்ளோவால், அந்த லாவா க்ளோவால், அது ஒரு க்ளோவால், ஆனால் நல்ல க்ளோவால் தான் அது. என் ஃப்ரெண்டுலாம் எடுத்துட்டாவும் அதுக்கு ஒரு 5 டைமண்ட் ஆச்சு. ஆனால் நல்ல க்ளோவால் வேணா அந்த 50 பேர் ட்ரை பண்ணி பண்ணலாம். நம்ம சப்ஸ்கிரைப் வந்துருந்தா கூட நம்மளுக்கு ஒரு அப்படி எப்படி சொல்கிறது வேறு லெவல். ஏன் சப்ஸ்கிரைப் எடுத்துடா சொல்லிட்டு நாரே எப்படி சொல்கிறது பீத்தி பண்ண வீடியோக்குள்ளே. சரி மறக்காமல் அந்த வீடியோக்கு அந்த க்ளோவாலுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த ஏஜி கன்ஸ்கின்னு வேறு லெவல் அடிக்கும், ஏன்னா அது பர்மனெண்ட்டே இருக்குது. அது அது பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையல் விட்டோம், வேறு லெவலில் தான் அடிக்கும். நான் குறை சொல்ல மாட்டேன், நான் பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணுறேன் சத்தியமாக வேறு லெவலில். மறக்காமல் அதை வந்து க்ளைம் பண்ணிங்க, அது சவுண்டே சச்சின்னு வேறு லெவல். ஏ பார்த்தியா ஏஜி கன்ஸ் வச்சுருக்கேன், ஏஜி ப்ரோ ப்ளே சொல்லிட்டு வேறு லெவலில் சீன் ஓட்டினே சுற்றலாம். ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரேம்பேஜோட மெயின் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லணும்னு வரவே இல்லை. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்துடும் நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் வீடியோ பேசுனாலும் எனக்கு தெரியாது. காலைல வந்து தான் மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட்டு எது மூலியம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் இது டவர் டோக்கனா டோக்கன் டவரோ டவர் டோக்கன் ஏதோ ஒரு இது டவர் ஃபேன்லாம் கூட வச்சு முடிச்சு விட்டா இந்த இது இந்த டோக்கன் டவர் இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் கிடையாது. பார்த்தீங்கன்னா வெறும் 2 ப்ரைஸ் தான் வரும். மெயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த 2 ப்ரைஸ் தான், மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டம்மி ப்ரைஸ் எப்படி சொல்கிறது அந்த இது போன ப்ரைஸ் அப்படி தான் பார்த்தீங்கன்னா. மெயின் ப்ரைஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டில் வரதுக்கு சத்தியமாக சான்ஸ் கிடையாது. இந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டாப் ஈவெண்ட்டில் ஏதாச்சும் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மெயின் ஈவெண்ட் மெயின் மெயினாக ஏதோ வாய்ப்பு உள்ளது ரொம்ப நைட்டில் பண்ணுறதுனால நான் வேறு பக்கத்தில் ஏதாவது பயமாகுது. மெயின் எதை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா 5 டவுன் கல்பனை அந்த ட்ரெஸ் வரும். அப்புறமா 4 டவுன் கல்பனை பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஸ்ட் ஸ்கின் வேறு லெவலில் சத்தியமாக நான் ஆயிருங்க வீடியோவில் அப்லோட் பண்ண முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இதான் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இதான் வரும் கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு அந்த எமௌண்ட்லாம் வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். எமௌண்ட் வந்தால் வரலாம் அப்படின்னா இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் தான் வரும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் 100%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த 200%லாம் எனக்கு தெரிஞ்சு மெயினே இதுதான் அந்த ரேம்பேஜ் எமௌண்ட் பார்த்தீங்கன்னா வரதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஓகே இன்னும் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அப்போ பார்த்து தான் தினம் போஸ்ட் பண்ணுற வீடியோ தான் உன்னோட சார். சரி நம்ம நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஸ்குவாட் வரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு எப்படி சொல்லி ஈவெண்ட்டு சொன்னது ஒரு லீக் நடக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்த மாதிரி இது நினைப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா பாடி பார்த்தீங்கன்னா கிளாசிக் தானது கிளாசிக் கப்னு பார்த்தீங்கன்னா வந்தது. அதில் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து நிறைய ப்ரைஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த எமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரப்போம். ரெடிம் கோட்டில் பார்த்தீங்கன்னா தரப்போகலான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த எமௌண்ட் வந்து வேறு லெவலில் இது நான் நிஜமாக சொல்லுவேன். இப்போ எமௌண்ட் எல்லாமே வேறு லெவல் தான் சொல்லுவேன். எல்லாமே நல்லாயிருக்கு எப்படி சொல்கிறது, அந்த வெக்டர் எமௌண்ட்டு அப்புறம் புஷப் எமௌண்ட்டு நல்லாவே விட்றாங்க. இப்போ நான் தெரியல கர்ணாக்காரங்க மூட் நல்லா இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது அந்த டைமண்ட் புடுங்க ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதுவாக விட்றானுங்க. ஏன்னா அந்த ஃபெய்த் எமௌன் எட்ஸ் ஆகணும் ஏகப்பட்ட ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப் பண்ணுற மாட்டானுங்க. ஆனால் ஃப்ரீயாக நம்மளுக்கு ஃப்ரீ தான் இப்போ முக்கியம். நம்மளுக்கு டைமண்ட்லாம் கொடுத்து யாரும் வாங்க போகிறதில்ல, ஃப்ரீ தான் முக்கால் சொன்னால் வாங்குவீங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, நான் இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனலில் கமெண்ட் போஸ்ட் பார்த்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா டாப் பிளேயர் நான் டாப் பிளேயர் அப்புறமா எப்படி சொல்கிறது நியூ பிளேயர் சொன்னாங்க. அதில் முக்கால்வாசி தான் இருந்தது நான் டாப் பிளேயர். அதனால பார்த்தீங்கன்னா நான் டாப் பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது ஃப்ரீ ஃபயர்லேயே அதிகமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களால டாப் பண்ண முடியாமல் இருக்காங்க. அவங்க எல்லாரும் டாப் பண்ணால் எப்படி சொல்கிறது நம்மளாலே முடியாது, யாராலேயே முடியாது தெரியும் யூடியூப் வாங்கலையா. அதனால பார்த்தீங்கன்னா கர்ணாக்காரனே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்றான். அவன் நினச்சாலாம் எப்படியா பாட்ட பண்ணி எம்பி ஃபார்ட்டி எப்படியா பாட்ட பிளாக் டிஷர்ட்டு யா எப்படி வேணா ஃப்ரீ அதெல்லாம் ஆனால் பண்ண மாட்டான். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேர் அவனது அவன் காசை மாதிரி தேவையா.
சரி ஓகே, நம்ம இதை பற்றிலாம் பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ போயிடலாம். ஓகே, எஸ் அதான் இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ வச்சுருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னி பார்த்தீங்கன்னா அந்தளவு வேறு எந்த அப்டேட்டும் வரல, அப்டேட் வந்தால் கூடி சீக்கிரம் நாளைக்கான வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அப்போ தான் தினம் போஸ்ட் பண்ணுற வீடியோ பார்த்தா உங்களோட. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மால் பாய் சக்தி. ஓகே, பை பை, சி யூ கைஸ்.